நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. படிப்பும் குற்றமும் ஃபோர்ஜரியில் ஆரம்பித்து பிளான் போட்டு செய்யப்படும் ஏமாற்று குற்றங்களும் ஆர்கனைஸ்டாக செய்யப்படும் திருட்டு புரட்டுகளும். பொதுவாக லோகம் முழுக்க படிப்பு முறை இருக்கும் நிலையில் எங்கே படிப்பு ஜாஸ்தியோ அந்த ஊரில் அந்த நாட்டில்தான் குற்றமும் ஜாஸ்தியாக நடக்கிறது என்று தெரியும். ஹைஸ்கூல், டிகிரி தரும் காலேஜ், கிரெடிட் தருகின்ற உயர்ந்த சென்டர்கள் என்று ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில்தான் குற்றங்களும் வளர்ந்து கொண்டிருப்பது தெரியும். எழுத்தறிவில்லாத காட்டுக்குடிகளும் மலைவாசிகளும் உள்ள இடங்களில்தான் போலீஸுக்கு ரொம்பவும் வேலை குறைச்சல், வக்கீல்களுக்கு தேவையில்லை என்று தெரியும். படிப்பு ஜாஸ்தியாக நூதனமாக ஏமாற்று வித்தைகள் செய்கிற சாமர்த்தியர்களும் வளர்கின்றனர். தொழில்கள் நடத்துகிறவர்களும் அரசியல்வாதிகளும் செய்கிற போற்று மாற்று, எங்கே போனாலும் ரகசியத்தில் நடக்கும் லஞ்சம் முதலான அநேக குற்றங்கள் இந்த சாமர்த்தியத்தில் கோர்ட்டு வரை வராமலேயே போகின்றன. அதனால் போர்டு போட்டாலும் கூட அதில் கால்வாசி குற்றங்களைத்தான் காட்ட முடியும். முக்கால்வாசி குற்றங்கள் நீதிஸ்தலத்துக்கும் போலீஸுக்கும் வராமலேயே போயிருக்கும். படிப்பினால் புத்தி சாமர்த்தியம் அதிகரிப்பதில் சிவில் குற்றங்கள் மாத்திரம்தான் அதிகரிக்கின்றன என்றில்லை. பெரிதான பாங்கு கொள்ளை, ஒரு மந்திரி சபையையே சுட்டுக் கொன்று விடுவது, கோஷ்டி கோஷ்டியாய் தகாத காரியத்துக்காக பெண்களை கடத்தி போவது மாதிரி கிரிமினல் குற்றங்களும், ராஜாங்கத்தையே வெறும் பௌதிக பலத்தால் புரட்டிவிடும் கூப் முதலியனவும் படிப்பு சாமர்த்தியத்தாலேயே நன்றாக ஜோடித்து திட்டம் போட்டு நடத்தப்படுகின்றன. இதெல்லாம் போக நேரடியாகவே அடிதடி மீட்டிங்குகளில் கல்லறிவது, நாற்காலிகளை தூக்கி அடித்துக் கொள்வது என்று போகிற அளவிற்கு நிலைமை முற்றியிருக்கிறது. படிக்க தெரியாத ஆதிவாசிகள் குடும்ப சண்டை, கோஷ்டி சண்டை என்று எப்போதாவது ஒருத்தர் தலையை ஒருத்தர் சீவி கொள்வதாயிருக்கலாம். அது ஏதோ ஆத்திர கஷாத்திரத்தில் ஒரு வேகம் வந்த சமயத்தில் செய்வதாகத்தான் இருக்கும். மற்றபடி இத்தனை தினசு தினசான குற்றங்கள் அவர்களுக்கு தெரியாது. ஃபோர்ஜரியில் ஆரம்பித்து பிளான் போட்டு செய்யப்படும் ஏமாற்று குற்றங்களும் ஆர்கனைஸ்டாக செய்யப்படும் திருட்டு புரட்டுகளும் படிக்க தெரியாத பழங்குடி மக்களுக்கு தெரியாது. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.